ஏழு காகங்கள். ஒரு காலத்தில் ஒரு அழகான உயரமான மலையின் உச்சியிலிருந்து ஒரு ஓடை பசுமையான பள்ளத்தாக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓடை சுத்தமான நீரானதாக இருந்தது. அதன் கரையில் அந்த காட்டில் வசிப்பவர் ஒருவர் கற்களால் வீடு கட்டியிருந்தார். அவர் மனைவி, அவர்களுக்கு பிறந்த ஏழு மகள்கள் மற்றும் ஒரு மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். பைமா, பை குழந்தைகளா? அவர் அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றார். அப்போது அந்த குழந்தைகளை சமாளிப்பதற்கு அந்த பெண் மிகவும் சிரமப்பட்டார். அட கடவுளே, இப்படி குறும்பு பண்றாங்களே! உண்மையில் அவளது மகள் எந்த விதமான பிரச்சனையும் கொடுப்பதில்லை. அவள் அன்பாகவும் உதவியாகவும் இருந்தாள். ஆனால் மகன்களோ பெரும் பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் முரடர்களாகவும் மரியாதை தெரியாமலும் விதண்டாவாதம் செய்பவர்களாகவும் இருந்தார்கள். அம்மாவிற்கு எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை. அதனால் அவள் மிகவும் வேதனையுடன் இருந்தாள். பசங்களா, படுக்கைக்கு போங்க. கணவர் தனது வேலைகளை முடித்துவிட்டு ஒரு வாரம் கழித்து களைத்து போய் வீட்டுக்கு வந்தார். இப்போது தனது மகன்களின் குறும்புத்தனங்களை கணவருக்கு சொன்னால் அவர் வருத்தப்படுவார் என்று அப்பெண் எதையும் கூறாமல் மறைத்து விட்டாள். பாவம், ஏற்கனவே கழிச்சு போயிருக்காரு. இந்த சின்ன விஷயத்தை சொல்லி அவரை ஏன் வருத்தப்பட வைக்கணும்? பாவம் அப்பெண் தனது கவலைகளை தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டதால் அப்பையன்கள் புரிந்து கொள்ளாமல் நாளுக்கு நாள் இன்னும் அதிக சேட்டை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பா வீட்டில் இருப்பதில்லை, அவர்களை கண்டிக்க யாரும் இல்லை. இதை அவர்கள் புரிந்து கொண்டு இதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அட்டகாசம் செய்தார்கள். பசங்களா, போது, நிறுத்துங்க. அண்ணா, தயவு செய்து அம்மா சொல்றதை கேளுங்க. முட்டாள் பெண்ணே, வாயை மூடு. அந்த சகோதரி தனது சகோதரர்கள் தீயவர்களாக இருந்தும் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்து அவமானப்பட்டாலும் தன் அம்மாவின் மீது அதிக அன்பும் வைத்திருந்தாள். அவள் அனைவரையும் விட இளையவளாக இருந்தும் அண்ணன்கள் அவள் மீது பாசம் வைப்பதற்கு பதில் அவளை கடிந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஏழு பையன்களும் பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள். அந்த காட்டில் ஒரு ஆபத்தான புல் வளரும். அந்த புல்லை மேய்ந்த ஆடுகளுக்கு வயிறு வீங்கிவிடும். அவர்களின் அப்பா அந்த புல்லை ஆடுகள் தீன்று விடாதபடி பார்த்துக் கொள்ளுமாறு அடிக்கடி கூறுவார். அவர்களில் கொடுங்குணம் கொண்ட ஒரு பையன் அந்த புற்களை ஒரு பையில் நிறைத்து கொண்டு வந்து கால்நடைகளின் உணவோடு கலந்து விட்டான். ஓஹோ, நம்ம ஆட்டோட வயிறு வீங்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா, அதுங்க எல்லாத்துக்கும் வயிறு வீங்கி ரத்தம் வரணும். சிறிது நேரத்தில் ஆடுகளும் பசுக்களும் சுகமில்லாமல் கீழே விழுந்தன. அவைகளின் வயிறுகள் வீங்கி எழுந்து நிற்க முடியாமல் தவித்தன. அம்மா, அங்க பாருங்க, ஆடு மாடுங்க நோயுற்று இருக்கு. ஐயோ, இதுங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? இனிமே நமக்கு அதிகமா பால் கிடைக்காது, அதனால இனிமே சீஸும் பண்ண முடியாது. அப்ப நம்ம எப்படி வாழ்றது? மகன்கள் குரூரமாக சிரிக்கிறார்கள். அவர்கள் செய்த கொடூரம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் தாய் நிலைமையை புரிந்து கொண்டு மிகவும் விரக்தியோடு தேம்பி தேம்பி அழுகிறாள். நீங்க எல்லாம் என் மகன்களா பிறந்ததுக்கு பதிலா காகமா பிறந்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை அவள் சொன்னதும் மர்மமான மேகங்கள் சூரியனை சூழ்ந்து மறைத்துக் கொண்டது. அப்போது திடீரென்று இடி மின்னல் ஏற்பட்டது. பிறகு ஏழு மகன்களும் ஏழு பெரிய காகங்களாக மாறி கரைந்து கொண்டே பறந்து போனார்கள். அண்ணா, போயிட்டாங்களே! அட கடவுளே, நான் என்ன காரியம் செஞ்சிட்டேன்! மகன்கள் பறந்து போனதும் அந்த பெண் பயந்து வருத்தப்பட்டு மயக்க நிலைக்கு போய்விட்டாள். அம்மா, இப்ப என்ன செய்யறது? அப்பா தனது வேலைகளை முடித்துக் கொண்டு இரண்டு நாட்களில் திரும்பி வந்து நடந்த உண்மைகளை தெரிந்ததும் மிகவும் வருந்தினார். இருந்தும் தனது மனைவிக்கு ஆறுதல் வார்த்தைகளையே கூறினார். இங்க பாருமா, இது உன்னோட தவறு இல்ல. நம்ம மகன்கள் பொறுப்பில்லாம இருந்திருக்காங்க, அதையும் நீ பொறுத்து போயிருக்க. ஆனால் அந்த வீடு இன்னும் துக்கத்திலும் விரக்தியிலும் மூழ்கி இருந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு அந்த சிறுமி வளர்ந்து விட்டாள். அவள் இன்னும் அவ்வப்போது தனது சகோதரர்களை நினைத்துக் கொள்வாள். ஒரு நாள் அவள் தனது அண்ணன்மார்களை போய் பார்க்க அனுமதி வேண்டும் என்று தாயிடம் கோரினாள். கண்டிப்பா முடியாது, உன்னையும் நான் இழக்க மாட்டேன்.
என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியும், அத உணர்றேன். நான் போனா நல்லது, அவங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து எனக்கு உங்க அனுமதியும் ஆசீர்வாதமும் கொடுங்க ப்ளீஸ். சரிடா கண்ணா. மகளின் வேண்டுகோளை தாயால் தட்ட முடியவில்லை. தாய் அனுமதித்ததும் சிறுமி சிறிது உணவுப் பொருட்களை பையில் நிறைத்துக் கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டாள். இரண்டு நாட்கள் காட்டுப்பாதை வழியாக நடந்து இறுதியில் மலையின் உச்சியை அடைந்தாள். ஓ அண்ணா, எங்க இருக்கீங்க? கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து விட்டன. இதற்கு மேல் அவளுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. அவளுடைய உடைகள் கிழிந்து விட்டன. கடும் குளிரில் மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். மூன்றாவது நாள் விடியற் காலை பனிமூடிய பகுதிக்குள் ஒரு விசித்திரமான வீட்டை பார்த்தாள். இங்க யாரு குடியிருப்பாங்க? அந்த வீடு இருண்டும் பொலிவில்லாமலும் தோன்றினாலும் ஏதோ ஒன்று அவளை அங்கு கவர்ந்தது. அந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் அங்கு ஒரு சிறிய மேஜை இருப்பதையும் அதற்கு மேல் ஏழு கிண்ணங்கள் இருப்பதையும் பார்த்த அவளுக்கு இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அவள் தேடி வந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. இந்த வீட்டுலதான் ஏ அண்ணனுங்க இருக்கணும். சிறிது உள்ளே போய் பார்த்தாள். அங்கு இரண்டு பாத்திரங்களில் நிறைய கோதுமையும் ஓட்ஸும் வெந்து கொண்டிருந்தன. ஆஹா, சாப்பாடு! எனக்கு நல்ல பசி. அவளுக்கு பயங்கரமாக பசி இருந்ததால் ஒரு தட்டில் சிறிது உணவை எடுத்துக்கொண்டு அதை வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் மாடி அறைக்கு சென்றால் அங்கு ஏழு படுக்கைகள் கொண்ட ஒரு படுக்கை அறை இருந்தது. படுக்கையில் ஒவ்வொரு போர்வையும் ஒவ்வொரு நிறத்தில் இருந்தன. இந்த போர்வைகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச நிறமாச்சே. சிறுமியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இறுதியில் அண்ணன்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டதாக உணர்ந்தாள். பயணக் களைப்பு மற்றும் மனக்குழப்பம் தீர்ந்த நிம்மதியில் அங்கிருந்த ஒரு கட்டிலில் படுத்து உறங்கி விடுகிறாள். அவங்க வர வரைக்கும் நான் இங்கே காத்திருப்பேன். சிறிது நேரத்தில் ஏழு பெரிய காகங்கள் ஒன்று சேர்ந்து முன்கதவை திறந்து உள்ளே வந்து சமையலறை மேஜையை சுற்றி உட்கார்ந்தன. யாரோ நம்மோட சூப்ப சாப்பிட்டு இருக்காங்க. அண்ணா, யார் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க? நாம எல்லாரையும் ஏமாத்திட்டு இந்த மலை மேல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் யாருமே நம்மள வந்து பார்க்கல. சாப்பிட்டு முடித்ததும் படுக்கை அறைக்கு காகங்கள் போகின்றன. படுக்கை அறையில் ஒரு சிறுமி கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை அவைகள் பார்க்கின்றன. இது நம்மோட. அப்போது ஒரு காகம் தன் அழகால் அச்சிறுமியை அன்போடு வருடியபடி சொல்கிறது. சரியா சொன்ன, இது நம்ம தங்கச்சி. அப்போது அந்த சிறுமி கண்களை திறந்து பார்க்கிறாள். தன்னை சுற்றிலும் அவலட்சணமான பெரிய பறவைகள் அமர்ந்திருப்பதை பார்த்து பயந்து நடுங்குகிறாள். ஆனால் ஒரு அவலட்சணமான காகம் கனிவான குரலில் கூறுகிறது, நீ எங்கள் தங்கச்சி தானே? நீ எங்கள் தங்கச்சி தானே? நீ எங்கள் தங்கச்சி தானே? நீ எங்கள் தங்கை தானே? சிறுமி எழுந்து உட்கார்ந்து கொண்டு தனது இரு கைகளையும் விரித்து அன்போடு அழைக்கிறாள். என் சகோதரர்கள், உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நாம மீண்டும் ஒண்ணா சேர்ந்துட்டோம். ஏழு காகங்களும் சோகமாக அவளை பார்க்கின்றன. எங்களை பார்த்தால் உனக்கு அருவறுப்பாக இல்லை? இதை கேட்டதும் அச்சிறுமி அனைத்து காகங்களையும் அணைத்துக் கொள்கிறாள். உங்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் அண்ணா. நீங்க எல்லாரும் காகமா மாறினாலும் உங்க மேல இருந்த அன்பு எனக்கு குறையவே இல்லை. இதை கேட்டவுடன் காகங்கள் சிறிது தள்ளி போய் அழுகின்றன. தயவு செய்து நீங்க அழாதீங்க. நம்ம வீட்டை நம்ம குடும்பத்தை மிஸ் பண்றோம். என் கூட வீட்டுக்கு வரலாம் இல்ல? எங்களுக்கு வீட்டுக்கு வரலாம்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. எங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. எங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. நாங்க செஞ்ச கொடுமை எல்லாம் இப்பதான் எங்களுக்கு புரியுது. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பெற்றோர்களை நாங்க எப்படி வந்து பாப்போம்? அம்மா உங்களை கண்டிப்பா இப்படியே ஏத்துக்குவாங்க, எனக்கு தெரியும். அவங்க எப்பவும் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா நாங்க என்னெல்லாம் செஞ்சோம் தெரியும். ஆனா அவங்க நம்ம அம்மா. உங்களுக்கு கொடுத்த சாபத்தை நினைச்சு இன்னும் வருத்தப்படுறாங்க. நீங்க வாங்க, உங்களை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தனது சகோதரர்கள் மீண்டும் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அந்த சிறுமி வேண்டி கேட்டுக் கொள்கிறாள். நாம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். அவள் மலையை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறாள். திரும்பி போறதுக்கு மலை மேல ஏறியும் இறங்கி போக வேண்டாம் சகோதரி. நாங்க பறக்கும் போது உன்னையும் சுமந்து கொண்டு போவோம்.
அவ்வாறே அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அப்போது இளைய சகோதரன் கூறுகிறான், ஒரு நிமிஷம் நில்லுங்க, அம்மாவை பார்க்கும் போது நாங்க சேகரிச்ச அற்புதமான கற்களை அன்பளிப்பா கொடுக்கணும். அவன் போய் ஒரு பை நிறைய அழகான கற்களை கொண்டு வருகிறான். உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் விலைமதிப்பு இல்லாததுன்னு உனக்கு நல்லா தெரியும். காகங்களான எங்களுக்கு ஏதாவது பளிச்சுன்னு மின்னும் பொருள் தென்பட்டா எங்களை அறியாமலேயே அதை எடுத்துடுவோம். அப்படி எடுத்ததுதான் இது. வைரமா கூட இருக்கலாம். ஆமா இருக்கலாம், பார்க்க அழகா இருக்குண்ணா. இறுதியில் புறப்பட்டு விட்டார்கள். மேலே இருந்த உலகம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அந்த சிறுமி முதலில் பயந்தான். நான் விழுந்துருவேன் அண்ணா. பயப்படாத என் அன்பு தங்கையே, உன்னை விழவிட மாட்டோம். பயப்படாத எங்க அன்பு தங்கையே, உன்னை விழவிட மாட்டோம். ஏழு காகங்களும் அவளை இறுக்கி பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக பறந்து சென்றன. அப்போது அவர்கள் பள்ளத்தாக்கு, நதி, பிறகு சிறு வீட்டை பார்த்தனர். அங்குதான் அவர்கள் பிறந்து வளர்ந்தனர். தரை இறங்கியதும் அச்சிறுமி கூறினாள், இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன், அவங்கள ஆச்சரியப்படுத்துவோம். சிறுமி சப்தம் இல்லாமல் சமையலறை நோக்கி போனாள். அங்கு அவளுடைய அம்மா மேஜையின் மீது தலைகுனிந்து அழுது கொண்டிருந்தாள். அம்மாவை அணைத்து முத்தமிட்டுக் கொண்டே சிறுமி கூறினாள், அம்மா நான் திரும்பி வந்துட்டேன், அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் கொண்டு வந்திருக்கேன். ஓ என் அன்பு மகளே, நீ என்னை விட்டுட்டு போனதும் உன்னையும் நிரந்தரமா இழந்துட்டேனோன்னு நினைச்சேன். அந்த அப்பாவி தாய் மிகவும் சந்தோஷம் அடைகிறாள். அவளுக்கு சந்தோஷத்தில் சிரிப்பதா அழுவதா என்று கூட தெரியவில்லை. தாயின் தண்ணீரை துடைத்த மகள் வாசலுக்கு அம்மாவை அழைத்து வருகிறாள். அங்கு காகங்கள் இருப்பதை அவள் பார்க்கிறாள். என் அன்பு மகன்களே, நீங்க இல்லாம நான் எவ்வளவு தவிச்சிட்டேன். நான் கொடுத்த சாபத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைய பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைய சொல்லிட்டேன். இல்லையம்மா, எங்களுக்கு அப்படித்தான் வேணும். நாங்கள் செய்த தவறுக்கெல்லாம் வருந்துகிறோம். அந்த அளவு நாங்கள் உங்களை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறோம். கடவுளே, என்னோட குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அவர்கள் பழைய விஷயங்களை நினைத்து வருந்தி அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று மற்றொரு அதிசயம் நிகழ்ந்தது. அப்போது ஏழு சகோதரர்களும் பையன்களாக மாறிவிட்டனர். ஓ கடவுளே, சகோதரர்களே, நீங்க மீண்டும் பழையபடியே மாறிட்டீங்க. இவர்களின் சப்தம் கேட்ட அப்பா வீட்டிலிருந்து வெளியே சந்தோஷமாக ஓடி வந்தார். கடவுளே உனக்கு நன்றி, என்னோட குழந்தைகளை நீ கொடுத்துட்ட. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. தன் மகன்களையும் மகளையும் கட்டி பிடித்துக் கொண்டு அப்பா அழுதார். வருடங்கள் உருண்டோடின. மகன்களும் மிகவும் பொறுப்பானவர்களாக வளர்ந்து வந்தார்கள். காகங்களாக இருக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை கொண்டு அவர்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் உயர்ந்து மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.